ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு தக்காளி வச்சு நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து ஒரு சைட் டிஷ் அது வந்து சாம்பாராகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சட்னியாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே முழுசாகவே சேர்க்குறேன்னு யோசிக்காதீங்க. நம்ம ப்ரெஷர் வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது நல்லா குக் ஆகிடும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஆன்டிபயோட்டிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்ல மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போடுங்க. அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து உப்பு போட தேவையில்ல. உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தாளி இது வந்து வறுத்து அரைக்கிறது, தாளிப்பு கிடையாது வறுத்து அரைக்கிறது. இதில் சைடில் ப்ரெஷர் குக்கர் ஒரு சைடில் இருக்கட்டும், இந்த சைடை நீங்கள் இன்னொரு ஸ்டவ் இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா வரமிளகா வந்து நல்லா அந்த வாசனை வந்து நமக்கு நல்லா தெரியும் வறுபட்டதோட அளவு. ஸோ வரமிளகா தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இதுவாக போட்டு தனித்தனியாக நீங்கள் வறுத்தாலும் சரி, இல்லை நம்ம மொத்தமாக சேர்த்து வறுத்துப்பேன் அப்படின்னாலும் சரி, பட் அளவு வந்து சேம். மல்லி வந்து 2 ஸ்பூன். இது வந்து பொடியாக சேர்க்கலாமா அப்படின்னா வேண்டாங்க. நம்ம எப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வறுத்து பண்ணாதான் அதோடய டேஸ்ட்டும் சரி அதோட நறுமணமும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வரமிளகாய், மிளகு, மல்லி இப்போதைக்கு நம்ம வந்து இது 3 வந்து நல்லா வறுத்துருக்கோம். அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகும் சீரகமும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா வறுத்துட்டு வெந்தயம் கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ராசஸ் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துரும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கோன்னா வரமிளகா, வெந்தயம், சீரகம், மிளகு, மல்லி இதெல்லாம் போட்டுட்டு கடலை பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நல்லா வறுக்கிறதுக்கு. ஸோ அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துருங்க. இது எல்லாமே நல்ல வாசனையே பார்த்திங்கன்னா வீடு முழுக்க கம்ம கம்மன் இருக்கும். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதாவது கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ அதாவது பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் மிக்சியில். நல்லா மிக்சியில் வந்து என்றைக்குமே சூடாக வந்து போட்டு அரைச்சிடாதீங்க, மிக்சி வந்து டப்புன்னு வெடிச்சிரும். நல்லா முதல்ல வறுத்து தனியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு பொடி பண்ணி இது வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போதைக்கு உங்களுக்கு வேணுன்றதுக்காக நான் சொன்னேன் பாருங்கள். இது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா அந்த மஞ்சத்தூளில் வந்து குக்காக எடுத்து மிக்சியில் நம்ம வறுத்ததை வந்து நல்லா இப்போது பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா சூடு வந்து ஆறினதுக்கப்புறம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து புதுசாக குக் பண்ணுறவங்க வறுத்த உடனே அரைச்சிருவாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரில் இது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நீங்கள் இது என்ன பண்ணணும்னா தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நல்லா பியூரி அதாவது நல்லா அது மசியுது அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி குருமா தான் நம்ம வந்து இது வந்து எப்படி பேஸில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டைல் ஆஃப் சைட் டிஷ். இது வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க எதுவுமே வெளியில் தூக்கி வைக்க மாட்டாங்க, நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து தக்காளி குருமா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலில் இட்லி தோசைக்கு ஒரு காம்பினேஷன் வந்து தக்காளி குருமா. இது ஏன் நான் வந்து எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ணி அரைச்சேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் உங்களுக்கு வந்து அரைச்சிட்டேன். இப்போ இதெல்லாமே நம்ம தாளிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் நல்லா போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் போல் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துண்டே அப்படின்னா நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நல்லா வந்து இது நல்லா வறுத்துக்கோங்க. ப்ராசஸ் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 to 10 minutes தக்காளி குருமா இட்லி தோசைக்கு வந்து சுட சுட டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பிட்றலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிள்ளை தழை இதெல்லாம் போட்டு நல்லா குக் ஆகணும்.
லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான், ஏன்னா எதுலேயுமே நம்ம உப்பு சேர்க்கலை, ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். பாருங்கள், வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன், நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அண்டு மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து எப்போவுமே காமன். ஸோ மல்லித்தூள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக அதை விட குருமாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப போல். ஏன்னா நம்ம வரமிளகாய் தான் சேர்த்துருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ கார பிரியர்களுக்கு கொஞ்சம் போல் நீங்கள் வந்து காரம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் போல் குக்கரில் தண்ணி ஊற்றி அலசி நீங்கள் வந்து அதோட சேர்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அரைச்சி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பொடி, நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க, அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக. என்னடா வித்தியாசமாக இருக்கே யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குருமா வந்து ரொம்ப திக்காக நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் போடல கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குருமாவோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிறப்ப சேர்க்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கெட்டியாயிரும். ஸோ குருமா வந்து எப்போவுமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கொதிக்குது. கொதிக்கும் போது நீங்கள் வந்து இந்த கடலை மாவை வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வந்து சேர்த்துக்கலாம். சில பேருக்கு கடலை மாவு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. அப்போது அவள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் போல் உடச்ச கடலையை வந்து பவுட்ரு பண்ணி, ஆப்ஷனல் தான் நான் சொல்கிறேன், பட் இதுக்கு கடலை மாவு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, எங்காத்தில் வந்து கடலை மாவு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவா, கொஞ்சம் போல் உடச்ச கடலையை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சேர்த்தாலும் நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்து குருமா வந்து கிடைக்கும். இட்லி தோசைக்கு வந்து திக்காக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். ஸோ அந்த பதத்துக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் நன்னா வந்து திக்காக எடுத்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் நான். ஸோ மல்லித்தூள் போட்டால் இன்னும் நன்னா வாசனை வந்து கம 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 கமன்னு இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் குருமாவுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் வாசனையாக இருக்கும், நல்ல வீடு முழுக்க நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவிடுங்க, அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம மணக்க மணக்க தக்காளி குருமா இட்லி தோசைக்கு ஒரு மார்னிங்கோ இல்லை நைட்டுக்கோ சுவையான ஒரு டேஸ்டான தக்காளி குருமா வந்து ரெடியாக எடுத்து, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி இப்படி சுட சுட ரெடி பண்ணி சாப்பிட்டா எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான ரெசிபிஸோடு நான் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.